கீழே இருக்க இருக்க உங்களுக்கு சில கெட்ட குணங்களும் மேலே செல்ல செல்ல சில நல்ல குணங்களும் தான் இருக்கும். இதற்கு ஒரு விலங்கை குறியாக சொல்கிறார்கள். அது என்னவென்றால் மான். மான் என்கிற விலங்கை இதற்கு குறிப்பாக சொல்கிறார்கள். ஏனென்றால் மான் ஒரு எப்பொழுதுமே ஒரு துள்ளலுக்குள் இருக்கும். அநாகத சக்கரம் வெளிப்படைந்த அந்த அந்த யோகிகளுக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படியே உடம்பு புல்லரிச்சுக்கிட்டே இருக்கும், துள்ளி குதித்து கொண்டே இருப்பார்கள். இன்னொன்று, மானுடைய கண்களை பாருங்கள், அழகாக இருக்கும் என்பதனால் இந்த அநாகத சக்கரம் வெளிப்படைந்த மனிதர்களுக்கு யோகிகளுக்கு யாரை பார்த்தாலும் காதல், அந்த கருணை, நான் சொன்ன இந்த விஷயம் நடக்கும். சரி, இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த அநாகத சக்கரம் அந்த கரண்ட் ஆக்டிவேட் ஆன நபர்களுக்கு கலை, சங்கீதம், கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் பாடல்கள் இது மேலெல்லாம் விருப்பம் வரும். அப்படியே அது அப்படியே கீழே இருக்கும் போதெல்லாம் அந்த விருப்பம் வராது. அந்த கீழே இருக்கிற சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த விருப்பம் வராது. அநாகத சக்கரம் வரும்பொழுது அந்த கலை மீது ஒரு நாட்டம் வரும். ஆனால் விசுத்தி என்கிற சக்கரம் விழிப்படையும் போதுதான் இந்த கலை எல்லாம் உண்மையிலேயே செயலாற்றும். இப்ப பாருங்க, எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய அம்மையார், அவர் வந்துட்டு சங்கீதத்தில் மிகப்பெரிய மேதை என்றால் அவருடைய சக்கரம், இந்த குண்டலினி சக்கரம், விசுத்தி என்ற சக்கரம் கண்டிப்பாக வெளிப்படைந்திருக்க வேண்டும். சுதாராணி ரகுபதி என்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டிய பேரொளி, சித்ரா விஸ்வேஸ்வரன் என்றெல்லாம் நான் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் நாட்டிய பேரொளிகள் என்றால் அவர்களுக்கு இந்த சக்கரம் விசுத்தி, அதாவது அநாகத சக்கரம் வெளிப்படைந்து விட்டால் உங்களுக்கு கலையின் மீது, நாட்டியத்தின் மீது, கிளாசிக்கல் மியூசிக்கின் இசையின் மீது உங்களுக்கு விருப்பம் வரும். ஆனால் அதற்கடுத்த சக்கரம் வெளிப்படைந்தால்தான் அது அது வந்துட்டு நடக்கவே செய்யும், உங்களை அந்த அந்த துறைக்குள் கொண்டே செல்லும், உங்களை செயல்படுத்தவே வைக்கும். இதெல்லாம் தன்மைகள், அநாகதத்தின் தன்மைகள். நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்திற்கும் கடவுள் ஒவ்வொரு தொழிலை வைத்திருக்கிறார் என்று நான் ஒவ்வொரு உரையிலும் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். மூலாதாரத்திற்கான தொழில் படைத்தல், சுவாதிஷ்டானத்திற்கான தொழில் காத்தல், மணிப்பூரகத்திற்கான தொழில் அழித்தல் என்பதை போல எல்லா மதங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதோடு நிறுத்தி கொள்ளும் பொழுது, மன்னிக்க வேண்டும், நான் இந்து மதத்தை உயர்த்தி சொல்ல அல்ல, ஆனால் இந்து மதத்தில் இன்னும் நுணுக்கமாக செய்திருக்கிறார்கள் என்பதை பதிவிடுவதற்காக நான் இன்னும் இரண்டு விஷயங்களை அந்த இந்து மதத்தில் இந்த குண்டலினி சக்திக்குள் இறைவனின் தொழில்களாக வைத்ததை நான் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல், இது போக மறைத்தல், அருளுதல் என்கிற இரண்டு தொழில்களையும் இறைவன் செய்கிறார். நம்ம படைத்தல், காத்தல், அழித்தல் இதுதான் கடவுளுடைய தொழில் என்று மற்ற மதங்கள் எல்லாம் போதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இந்து மதம் சைவ சித்தாந்தத்தில் இப்படி சொல்கிறார்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்கிற ஐந்து தொழிலையும் இறைவன் செய்கிறார். அந்த ஐந்தையும் இந்த குண்டலினி சக்திக்குள் வைக்கிறார். அப்போ மூலாதாரம் என்பது படைத்தல், சுவாதிஷ்டானம் என்பது காத்தல், மணிப்பூரகம் என்பது அழித்தல் எனும்பொழுது அநாகத சக்கரத்திற்கு வருகிறோம். இந்த அநாகத சக்கரம் என்பது மறைத்தல். இந்த மறைத்தல் தொழிலை மகேஸ்வரன் இங்கே இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன மறைத்தல் தொழில் என்று பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். எக்கச்சக்கமான மறைத்தல் தொழில் இருக்கிறது. இப்போ அழித்தல் தொழிலுக்கு வந்துட்டு நான் போன பதிவில் வந்துட்டு சொன்னேன், இந்த அழித்தல் அந்த என்ன சொன்னேன்னா சம்ஹாரம் என்று சொல்லி என்னென்ன சம்ஹாரம் என்று நான் சொன்னேன். அதுபோல இங்கே மறைத்தல் என்கிற நிறைய மறைத்தல் உண்டு. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்போ பிறக்க போகிறோம் என்று நம்மால் கணித்து விட முடிகிறது. ஒரு பெண் மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எப்போ பிறக்க போகுது அப்படின்னு மருத்துவர்களால் கணிக்க முடிகிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு உயிரினமும் எப்பொழுது எந்த நொடி மரணிக்க போகிறது என்று யாராலும் கணிக்க முடியாது, எவராலும் கணிக்க முடியாது எனும் பொழுது ஏதோ ஒரு சக்தி இதை மறைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த நொடி மரணம் வரும் என்று எனக்கே தெரியாது என்பதை எனக்கே அந்த சக்தி மறைச்சுதான் வச்சுக்கிட்டு இருக்குது. இதைத்தான், இது போன்ற எக்கச்சக்கமான மறைத்தல் தொழில்கள் உண்டு. இந்த மறைத்தல் தொழிலை மகேஸ்வரன் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்.
சரி, இது போக மந்திரங்கள், இந்த அநாகத சக்கரத்துக்கு மந்திரங்கள் உண்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். பிஜு மந்திரம் எம் YAM, மூல மந்திரம் யங் YANG யங். உபமந்திரங்கள் 12 உண்டு, 12 நரம்புகளுக்கு 12 உபமந்திரங்கள் உண்டு. ஹிந்தியில் க க க க ஞ என்பதை அதே போல ச ச ஜ ஜ ஞ ட ட இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கங் கங் அந்த க கக்கு உள்ள அந்த கங் 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 ஞங் சங் சங் ஜங் 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 டங் டங். இவை அனைத்தையும் நான் இங்கே பக்கத்தில் நான் எழுதி போடுகிறேன். இவை அனைத்தும் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை சொல்ல 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 நம்முடைய இந்த ஹிருதய பகுதியில், இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கும் அநாகத சக்கரம் விழிப்படைந்துவிடும்.